வணக்கம். முள் சீதாப்பழம் மனித உடலின் அனைத்து செயல்பாட்டிற்கும் உதவுகிறது. இவற்றில் அதிகமான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்துள்ளது. புரதம், ஆன்டிஆக்சிடென்ட்டுகள், கால்சியம், வைட்டமின் ஏ, பொட்டாசியம், இரும்பு சத்து, வைட்டமின் பி போன்ற மூலப்பொருட்கள் உடலை சீராக வைக்க பயன்படுகிறது. முள் சீதாப்பழத்தை காட்டிலும் அவற்றின் இலைகள் அதிக மருத்துவத்தன்மை வாய்ந்தது. முள் சீதாப்பழம் உயிர்கொல்லி நோய் என்று சொல்லப்படும் புற்றுநோயை குணமாக்கும் வல்லமை வாய்ந்தது. சித்த மருத்துவத்தில் கீமோதெரப்பிக்கு மாற்று மருந்தாக முள் சீதாப்பழம் மற்றும் அதன் இலைகளை அதிகளவு பயன்படுத்துகின்றனர். அதிக மருத்துவ குணங்கள் நிறைந்த பழம் என்பதால் சந்தைகளில் அதிக விலைகளில் விற்பனை செய்யப்படுகிறது. புற்றுநோய்க்கு கொடுக்கும் ரசாயன மருந்துகளை விட முள் சீதாப்பழம் அதிக எதிர்ப்பு திறன் கொண்டது என சித்த மருத்துவம் கூறுகிறது. முள் சீதா இலைகளுக்கு புற்றுநோய் செல்களை அழிக்கும் ஆற்றல் உள்ளது. இதில் உள்ள அசிட்டோஜெனின் உடலுக்கு அதிக எதிர்ப்பு சக்தியை தந்து புற்றுநோய் செல்களை உடலில் வளர விடாமல் தடுக்கிறது. குடல் புற்றுநோய், கணைய புற்றுநோய், பெண்களுக்கு ஏற்படும் மார்பக புற்றுநோய் மற்றும் நுரையீரலில் புற்றுநோய் என்று 12 வகையான புற்றுநோய்களை குணப்படுத்தும் வல்லமை வாய்ந்தது என்று ஆய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. புற்றுநோய்க்கான கீமோதெரப்பி முறையை பயன்படுத்தினால் முடி கொட்டுதல், உடல் இழைத்தல் ஆகியவற்றுடன் மேலும் பல பக்க விளைவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது. ஆனால் முள் சீதாப்பழம் கொண்டு வழங்கப்படும் சிகிச்சை முறையில் இது போன்ற பக்க விளைவுகள் ஏற்படுவதில்லை. முள் சீதாப்பழத்தில் அதிகப்படியான பொட்டாசியம் உள்ளது. இது இதய நோய் பிரச்சனைகள் ஏற்படாமல் தடுக்கிறது. உடலில் உள்ள இரத்த ஓட்டத்தை சீராக்கி இதயத்தின் செயல்பாட்டை ஆரோக்கியமாக வைக்க உதவுகிறது. முள் சீதா இலைகளை தீ போட்டு குடித்து வந்தால் இதயம் சார்ந்த கோளாறுகளை தடுக்க முடியும். அத்துடன் மன அழுத்தம், மன விரக்தி ஆகியவற்றிற்கும் தீர்வு தரும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் இந்த முள் சீதா பழத்தை தொடர்ந்து சாப்பிடலாம். இவற்றில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் மற்றும் வைட்டமின் சி இரத்த வெள்ளை அணுக்களை உடலில் அதிகரிக்கும். இதனால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்கும். முள் சீதா உடலில் உள்ள கெட்ட கொழுப்புகளை குறைத்து உடல் எடையை குறைக்க செய்கிறது. மேலும் இதில் உள்ள வைட்டமின் பி உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரிக்கிறது. இன்று நம்மில் பலரும் எதிர்கொள்ளும் பிரச்சனையாக இருந்து வரும் சர்க்கரை நோய்க்கு முள் சீதாப்பழம் ஒரு தீர்வாக இருக்கிறது. முள் சீதா சர்க்கரையின் அளவை அதிகரிக்காமல் உடலை சீராக வைக்கிறது. முள் சீதா டீயை மருத்துவரின் ஆலோசனை பெற்று அருந்தினால் சர்க்கரையின் அளவு கூடாது. அல்சர் நோயால் தினமும் அவதிப்படுபவர்கள் இந்த முள் சீதாப்பழத்தை சாப்பிடலாம். இதனால் வயிற்றுப்புண் என்று சொல்லக்கூடிய அல்சர் குணமாகும். அதேபோல் கேஸ்ட்ரிக் அல்சர் என்று சொல்லக்கூடிய குடல் புண்களையும் மாற்றும் தன்மை முள் சீதாப்பழத்திற்கு இருக்கிறது. மேலும் இவற்றிலுள்ள நார்சத்து மலத்தை எளிதில் வெளியேற்ற உதவி செய்கிறது. எனவே மலச்சிக்கல் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இந்த பழத்தினை சாப்பிடுவதனால் பிரச்சனை சரியாகும். பலருக்கு அடிக்கடி இரத்தம் கட்டிக்கொள்ளும். இதனால் எந்தவித செயல்பாடுகளும் செய்ய முடியாமல் போய்விடும். அவர்களுக்கென்றே இந்த முள் சீதா டீ இருக்கிறது. தினமும் இதை பருகி வந்தால் இரத்த ஓட்டம் சீராகும். இதில் உள்ள இரும்பு சத்து இரத்த நாளங்களுக்கு அதிக வலு தரும். ஒரே இடத்தில் உட்கார்ந்து நாம் இன்று அதிகப்படியான வேலைகளை செய்கிறோம். கிட்டத்தட்ட 2 அல்லது 3 மணி நேரத்திற்கும் மேலாக ஒரே இடத்தில் உட்கார்ந்திருந்தால் அது முதுகு வலியை ஏற்படுத்தும். தினமும் 3/4 கப் முள் சீதா இலை டீ குடித்து வந்தால் முதுகு வலி ஏற்படாமல் நிம்மதியாக இருக்கலாம். முள் சீதா அருமையாக முக அழகை மேம்படுத்தும். முகத்தில் உள்ள சுருக்கங்களை போக்கி சருமத்தை இறுக செய்யும். மேலும் முகத்தில் ஏதேனும் கட்டிகள், பருக்கள் இருந்தால் அவற்றையும் இது குணப்படுத்தும். இதில் உள்ள ஆன்டிஆக்சிடென்ட்ஸ் முகத்தை இளமையாக வைக்க உதவுகிறது. பலரின் முடி எண்ணற்ற வேதிப்பொருட்களை பயன்படுத்தி மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கும். அவர்களுக்கு முள் சீதா சிறந்த தீர்வாகும். முடி உதிர்தல், இளநரை, முடி உடைதல், பொடுகு, பேன் தொல்லை போன்ற அனைத்து முடி சார்ந்த பிரச்சனைகளுக்கும் இது தீர்வு தருகிறது. கீழ்வாதம் பிரச்சனையால் அவதிப்படுபவர்கள் இந்த முள் சீதாப்பழத்தை சாப்பிடலாம். இதனால் கீழ்வாதம் பிரச்சனை விரைவில் சரியாகும். முள் சீதாப்பழத்தில் உள்ள அமினோ அமிலம் மன அழுத்தத்தை உருவாக்கும் ஹார்மோன்களை கட்டுப்படுத்துகிறது. எனவே அதிக வேலைப்பழு காரணமாக ஏற்படும் மன அழுத்தத்தை குறைக்க வேண்டுமென்றால் இந்த முள் சீதாப்பழத்தை சாப்பிடுங்கள். நல்ல பலன் கிடைக்கும். டீ எப்படி தயாரிப்பது பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷான அல்லது காய்ந்து போன 6 முள் சீதா இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இதனை 4 கப் நீரில் மிதமான சூட்டில் கொதிக்க விடுங்கள். இதில் தேவைக்கேற்ப 1 டீஸ்பூன் தேனையும் கலந்து கொள்ளுங்கள்.
15 நிமிடம் கழித்து அடுப்பை அணைத்துவிட்டு வடிகட்டி குடியுங்கள். இந்த டீயை எடுத்துக்கொள்ளும் முன் இதய நோயாளிகள், சர்க்கரை நோயாளிகள் உங்கள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று குடித்தால் நல்லது. இயற்கையோடு இணைந்த வாழ்வே நோய் நொடியின்றி வாழும் முறையாகும். நம் உடலுக்கு தேவையான அனைத்து வித சக்திகளையும் ஊட்டச்சத்துக்களையும் பழங்கள் மற்றும் காய்கறிகள் மூலமாக இந்த இயற்கை நமக்கு வழங்கி வருகிறது. இவைகளை ஆராய்ந்து அறிந்து எடுத்துக்கொண்டாலே செழிப்பாக நலமுடன் வாழலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.